ஹாய், வணக்கம் நண்பர்களே. வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தார்லேருந்து நல்ல ஜாப் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரி ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தாரில் டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா துபாய்க்கு கத்தாருக்கு கிளைண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொச்சின்ல சென்னையில் நடக்குது. அது என்னென்ன கேட்டகரின்றது இன்றைக்கி மொத்தம் உங்களுக்கு நாலு ஜாப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க, அந்த ஜாப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எங்கே நடக்குது, என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் தராங்கன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனல் நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு இந்த சேனலுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் மேலும் மேலும் நல்ல வீடியோ பண்ணுறதுக்கு, நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் கிடையாது, நீங்கள் உங்களால் தான் இந்த சேனல் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் இந்த சேனலில் இருக்குது. நாம் ஃபாரினில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி அப்டேட்டாக பார்த்திங்கன்னா கரண்ட் ஜாப் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஜாப்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிரேயா கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி கத்தாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாண்ட்ரி இந்த அயன் மேன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தோபின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேகன்சி கிடச்சிருக்கு. ஸோ ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாண்ட்ரி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. லாண்ட்ரி சூப்பர்வைசர் ஆல்ரெடி ஏன்னா கிளாத்திங் செக்ஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சேலரி வந்து 1400 கத்தார் ரியால் தராங்க, ப்ளஸ் 300 வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மெஸ்ஸில் கொடுத்து பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாத் வாஷர் கேட்டிருக்காங்க, கிளாத் வாஷர் அண்ட் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1100 கத்தார் ரியால் தராங்க. ஸோ 300 வந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீன் ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க, ட்ரை கிளீன் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 கத்தார் ரியால் தராங்க, 300 உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், மூணுமே வந்து லாண்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ லாண்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃபாரின் போனோம் அப்படின்னா கத்தாரில் ஒரு அருமையான ஜாப்பு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பெனியோடைய மெயில் ஐடி ப்ளஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இது யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எஃப்யூ இன்டர்நேஷ்னல் கொச்சியில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் இமீடியட்டாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். ஸோ வேகன்சி என்ன இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே கேட்டுக்குங்க. அவங்க இன்டர்வியூ என்ன எப்படி என்ன மூடி எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் கண்ட்ரி தான். யூரோப்பியன் கண்ட்ரியில் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் வேகன்சி வந்து போலந்து நாட்டுக்கு. ஸோ போலந்து நாட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போலந்து நாடு எப்படி அதோடய கரன்சி என்ன இது எல்லாமே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் காட்டுத்தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரினாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து போலந்து ஒரு அருமையான ஜாப்பு. போலந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஃபேக்ட்ரி ஹெல்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்பர் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நிறைய சம்பளம் கிடைக்காதா, நம்மளாம் ஃபாரின் போக முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது அருமையான வேகன்சி. அதுவும் வந்து நீங்கள் இப்போ யூரோப்பில் ஒர்க் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போலந்தில் உங்களுக்கு ஹெல்பர் ஜாப் வந்திருக்கு. ஹெல்பருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு வயது வரம்போ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வயது குவாலிஃபிகேஷன் வரம்போ எதுவுமே கிடையாது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இந்த வேலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு இஷ்டப்பட்டு போகிறவங்க கண்டிப்பாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி அரேஞ்ச் பண்ணி சேலரி டிடக்ஷனில் கொடுத்துருவாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலந்தில் 12.80 வரும், உங்களுக்கு 12.80 வரும். ஸோ உங்களுக்கு ஓவர் டைம் அவைலபிளாக இருக்குது. ஸோ 8 hours தான் டியூட்டி டைமு, 6 நாள் ஒர்க்கிங் டே, 1 நாள் லீவு. ஸோ அந்த லீவில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சேலரி கிடைக்கும். ஸோ போலந்துடைய கரன்சி தெரியலன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு போலந்து கரன்சி 2 INR இந்தியன் கரன்சின்னு போட்டினா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஸோ அதில் ஒரு போலந்து கரன்சி வந்து எவ்வளோ வருது பார்த்துங்க. அப்போ உங்களுக்கு 12.80 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹவருக்கான சேலரி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் 8 hours சேலரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 23-40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா கூல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் இங்கிலீஷ் இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அங்கே மற்ற லாங்குவேஜ் இருக்காது. ஸோ மற்ற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்கவங்களாம் இருப்பாங்க, பட் வந்து இங்கிலீஷில் தான் நிறைய எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு கடைக்கு போனாலும் நீங்கள் இங்கிலீஷில் தான் போய் பேச முடியும். ஸோ ஓரளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய தகுதிகள் இருக்குது, ஆனால் அதை யாருமே சரியாக பயன்படுத்திக்க மாட்டேறீங்க.
ஒரு சின்ன பயம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வச்சுக்காதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, எல்லாருக்குமே எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் அந்த இடத்துக்கு போவீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஈரோப்பன் ஜாபுக்கான லிங்க் வந்து மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய சிவிஸு, பாஸ்போர்ட் காப்பி, உங்களுடைய ரெசியூம், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அமுச்சு விடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது துபாய்க்கு பார்க்க போகிறோம். துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன் வந்து அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் கம்பெனி. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் கம்பெனியில் எலக்ட்ரிஷியன் வந்து இப்போ தேவைப்படுது. ஸோ சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1500 AED யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, 8 hours. ஸோ 8 hours மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேண்டிடேட்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ கேண்டிடேட் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்கும், உங்களுக்கு துபாயில் போயிட்டு அங்கே ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்குங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ், இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அது யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ஜாபுக்குமே கொஷின் என்ன கேட்பாங்க, இன்டர்வியூக்கு போனால் எப்படி பதில் சொல்லணும், அதுக்கான ஆன்சர் கொஷின் ஆன்சர் என்ன, இன்டர்வியூ கொஷின் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை பண்ணுறேன், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 hours வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு ஓட்டி இருக்கும். ஃப்ரைடேஸ் வந்து உங்களுக்கு சிலப்போ ஒர்க்கிங் இருக்கும், அதுக்கெலாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே மட்டும்தான் ஆஃபு, அதுவும் 1 Friday மட்டும்தான் ஆஃபு மந்த்லி. ஸோ 2 months பெய்ட் லீவ் கொடுப்பாங்க. எப்போது நீங்கள் 2 years கான்ட்ராக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட்டோடு அவங்களுக்கு ஒரு ரிட்டன் டிக்கெட் கொடுத்துருவாங்க. இங்கே ஊருக்கு வந்துட்டு திருப்பி 2 months ஊரில் இருந்துட்டு போகலாம். ஸோ இந்த ஜாபுக்கான மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் இன்டர்நேஷ்னல், சென்னையில் தான். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இப்போ இந்த ஜாப் வேகன்சி இருக்குது, கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தாரில் டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ கொண்டு வந்திருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் வந்து 6/3/2021 நடக்குது, சென்னையில் வந்து 7/3/2021 நடக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் MEP ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஃபுட்பால் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து கத்தாரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கத்தார் பீப்பா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்பால் நடக்க போகுது இல்லையா, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனும் HVAC டெக்னீஷியனும் ELV டெக்னீஷியனும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 vacancy இப்போ வேக்கன்ட் இருக்குது. ஸோ 2 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், +2 ITI டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. ITI டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண நல்ல வாய்ப்பு. கத்தாரில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில், அதுவும் வேர்ல்டு கப் கிரவுண்டில், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ இது யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஓல்டெக்கு குரூப்பு, இவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ இதோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டக்ட் பண்ணி பேசுங்கள். அதோடைய ரெசியூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெசியூம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அந்த மெயில் ஐடிக்கு அமுச்சு விடுங்க. ஸோ இந்த 4 jobs உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில். ஸோ இது 4 யூஸ் பண்ணிக்கோங்க, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உடனே அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபாரின் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சஜஷன் தான், எதையுமே வந்து உடனே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஜாப்புக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபாரின் கிடச்சி நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல சேலரியில் நல்ல வேகன்சியில் உங்களுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.